சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் மார்ச் 9. பரம தந்தையின் முழுமையான சக்தி கிடைக்க புத்தி எப்படி இருக்க வேண்டும்? புத்தியை வெளியில் அலைய விடக்கூடாது. யாரை சந்திக்கும் பொழுதும் யாருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும்? ஈஸ்வர தந்தையின் அறிமுகத்தை. மற்றவர்களிடம் பேசும்போது எதை பார்த்து பேச வேண்டும்? நெற்றியின் நடுவில் ஆத்மாவை பார்த்து. இன்றைய வரதானத்தில் பகவான் என்ன சொல்கிறார்? தொடர்பில் வரும் ஆத்மாக்களின் கவலைகளை அழித்து பிரியமானவர் ஆகுங்கள். ஆத்மாக்கள் ஏன் கவலையில் குழப்பம் அடைந்து இருக்கின்றார்கள்? சுயநல உணர்வு அல்பகால பிராப்தியின் சுகம். குழப்பமான ஆத்மாக்களின் கவலைகளை அளிக்கும் ஆதாரம் என்ன? உங்களுடைய சுப சிந்தனை. வைரத்திற்கு சமமான நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? ரத்தினத்திற்கு சமமாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும். தனது பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? யோக பட்டியில் அமர்ந்து அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.